அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களுடைய சங்க உறுப்பினர் மோகன் ஜி அவர்கள் இயக்கிய பகாசுரன்கிற திரைப்படத்தை பார்த்தோம். இந்த திரைப்படம் இயக்குனராக மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு பெற்றோரா ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையாகவும் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல வந்திருக்குன்னு தான் இப்போ வந்து நாங்கள் உணர்றோம். பல இடங்களில் வந்து படத்தை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமாக இருக்குன்னா உண்மையை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துது. அதாவது வந்து முன்னாடி வந்து ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருக்குது, வெளியே எங்கேயாவது போய் காணாமல் போயிட்டால் தான் வந்து ஒரு தாய் தந்தை வந்து குழந்தைய காணணும்னு பயப்படணும், வீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிகிட்டு இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. குழந்தையோட வளர்ப்பு முறையில் முன்னாடி வந்து ஒரு விஷயம்னா அப்பா அம்மா பயம், எனக்கு அப்பா எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு இன்னும் பயம். ஆனால் இன்றைக்கி ஒரு தந்தையாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் எதையும் தாய் தந்தை கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு உறவு முறையை தான் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அவங்க தப்பே பண்ணியிருந்தால் கூட நம்ம தப்பை அப்பா அம்மாவுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை குழந்தைகளை நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்தை இந்த சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. இது யாரோ வந்து இன்னார எதிரியாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பிரிவினை எதிரியாவோ ஒரு வில்லனை வந்து சித்தரிச்சோ இந்த படம் எடுக்கல. இந்த படத்தில் வந்து என்னன்னா நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் நம்ம மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ வந்து ஃபோன் பார்க்குறாங்க, இல்லை இப்போ ஐபேட் வச்சுருக்காங்க, இல்லை சிஸ்டம் வச்சுருக்காங்க, இது சரி நம்ம வேண்டாம் ஏ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கட் பண்ணால் இப்போ கல்வி கூட எஜுகேஷன் கல்வி கூட ஆன்லைனில் தான் வருது. பெரும்பாலான பள்ளிகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஹோம்ஒர்க்கை வந்து ஆன்லைனில் இல்லை ஒர்க்கையே கூட ஆன்லைனில் தான் அனுப்புகிறாங்க. அப்போ பெரும்பாலும் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க படிக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களான்னு ஒன்றுமே தெரியல. அப்போ எப்படி அவங்களுக்கு குழந்தைங்களும் வந்து திருடங்க மாறி வந்து பின்னாடி வந்து கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம மேலே ஒரு அருவறுப்பு ஏற்படுது. நம்ம கண்காணிக்கிறோங்கிற போது அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட டிஸ்டன்ஸ் ஆகிறாங்க. ஐயோ இது மாதிரி தப்பாக நினைக்கிறாங்களே, நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அவங்களுக்கு வேறு வழியாக திரும்புறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி டீல் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இந்த வந்து நான் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து தந்தையாக இருக்கும்போது நான் இதை எப்படி டீல் பண்ணுறது, அவங்கள வந்து நான் எப்படி அவன் நண்பனாக வந்து அவங்களுக்கு சொல்கிறது, இது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலையாய பிரச்சனை. இந்த படம் வந்து அந்த பிரச்சனை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அதனால் தயவுசெய்து இதை வந்து ஒருத்தருக்கு எதிராக இதில் வந்து ஏன்னா ஒரு கதையாக பண்ணும்போது யாரோ ஒரு வில்லனை காமிக்கணும், ஒரு இன்னார் ஒரு வில்லன் இந்த வில்லன் இந்த குற்றத்தை செஞ்சான்னு காமிக்கிறதுக்காக ஒரு வில்லனை நம்ம இந்த படத்தில் பயன்படுத்துகிறோமே தவிர யாரையோ பயன்படுத்த யாரையோ குறிப்பிடுறதுக்காக இந்த கதை இல்லை. இந்த சொசைட்டியில் வில்லன்கள் வந்து நம் வீட்டுக்குள்ள சாலையில் கல்விக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஸோ வேலை செய்கிற இடத்துல அனைத்து இடத்துலையும் வந்து இந்த வில்லன் நிறைஞ்சிருக்கான். அவன் வந்து வில்லன் வந்து ஒரு வில்லன் இல்லை, என் கையிலேயே நான் வச்சுருக்கேன், இது இல்லாமல் நான் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போது விஷத்தையும் மருந்தையும் ஒரே கை நேரத்தில் குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ இது வந்து இது விஷம் இது மருந்து அப்படிங்கிற தெளிவை நம்ம குழந்தைகளை நம்ம கொடுக்கணும். ஒருவேளை தெரியாமல் அவங்க வந்து விஷத்தை வந்து எடுத்துட்டாவோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடியது அவங்க வந்து மாட்டிக்கிட்டா அவங்க பயப்படாமல் நான் இந்த தப்பை பண்ணிட்டோமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லணும். அந்த தைரியத்தை நம்ம கொடுக்கணும். இதுதான் இந்த படம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற பாடம். அதனால் தயவுசெய்து இது நீங்கள் வேறு மாதிரியான ஏன்னா மோகன்ஜிக்கு வந்து வேறு வேறு கலர் இருக்குது, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரும் ஒரு கலர் இருக்குது, அதனால் அவர் நம்மளை தான் சொல்கிறாரோன்னு யாரும் நினச்சக்கூடாது. இதில் வந்து யாரையும் சொல்லலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி ஜனங்களுக்கும் பொதுவான, அதில் வந்து ஒரு 40 கோடி பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த 40 கோடி பெற்றோர்களுக்கும் பொதுவான விஷயத்தை தான் இதில் மோகன்ஜி வந்து அதை எடுத்திருக்காரு. அதை மிகச்சிறப்பாகவும் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு அழகாக நம்மளுடைய கலாச்சாரமான அந்த கூத்தை வந்து ஒரு கூத்து கலைஞன் எப்படி இருக்கணும், செல்வராகவன் வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டராக அவர் நல்ல படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஒரு கூத்தாடியாக வந்து இந்த படத்தில் ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுபோல் வந்து கே ராஜன் வந்து அப்பப்போ வந்து போவார், ஆனால் அவர் ஒரு சிறப்பான ஒரு நடிகன்கிறத வந்து இந்த இடத்துல இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நடித்த எல்லாருமே வந்து பல பேர் வந்து
தொழில்முறை கலைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து அங்கங்கே இருந்து வந்திருக்காங்க, அந்தந்த கேரக்டர்ஸ் அங்கங்கே வந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க இயல்பாக இருக்காங்க. அதுபோல் வந்து இந்த கதையை ஒருங்கிணைக்கிற ஒரு பாத்திரத்தில் வந்து என்னுடைய நண்பர் வந்து நடராஜ் நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு. மிக அருமையாக இந்த சமூகத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாகவும் குழப்பம் இல்லாமல் வந்து சொல்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. வழக்கமாக ஹீரோன்னா இது மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அவர் கேரக்டர் என்னவோ அந்த அளவுக்கு புரிஞ்சு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அனைவருக்கும் கொண்டு செலுத்துகிற விஷயமா நீங்கள் உங்களுக்கு கூட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன வருத்தம் உங்கள் டைரக்டர் மேலே உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம், பழைய படங்களில் வந்து ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கலாம், அந்த வருத்தத்தெல்லாம் கேரி ஓவர் பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து இதை நாம் நமது குழந்தைகள் அனைவருக்கும் நமது பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு செலுத்தணும். இதில் எந்த விதமான மாறுபாடும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டான வைக்கிறேன், இந்த படத்தை நாம் பெற்றோர்கள் முதல்ல பார்க்கணும், குழந்தைகளோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும். அவங்களோட பார்க்கும்போது அப்போ அது போல் காட்சியில் வரும்போது நான் வந்து பயந்து தலை குனியும் போது என் குழந்தை பக்கத்தில் இருந்தால் நான் குழந்தை இப்படி தோலில் போட்டுக்கிட்டா அப்பா கையை அவள் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்கின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இது ஏற்படும். அது போன்ற ஒரு திரைப்படத்தை வந்து இந்த திரைப்பட குழுவினர் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கௌதம் அவர்களுக்கும் தயாரித்த கௌதம் அவர்களுக்கும் திரைப்படத்தை எழுதி இயக்கிய மோகன்ஜிக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. பெண்கள் சுதந்திரத்தை எங்கேயுமே விமர்சிங்க, அதெல்லாம் வந்து தவறான வக்கரம் பிடிச்சவங்க சொல்ற விஷயம் அது. அதுல இதுல வந்து இதை விட பெண்ணுக்கு ஒரு தந்தை வந்து எந்த இதுவும் கொடுக்க முடியாது. படத்தை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட நான் வந்து நேரடியா வந்து விவாதிக்க நான் தயாராக இருக்கேன். ஒரு தந்தை இதை விட சிறப்பா ஒரு குழந்தைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தது இருக்காங்க. அது அதனால பெண்கள் சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இந்த படத்துல இல்லை. ஐயோ அதுதானே தவறா இருக்கு. கார்ல போறோம், லெப்ட்ல போறோம், ரைட்ல போனியா நம்ம வச்சு போறோம், பாதுகாப்பு வைக்கிறோம். முன்னாடி கார் கண்டுபிடிக்கும் போது அது மாதிரி இல்லையே, லெப்ட்ல போறோம் ரைட்ல போடலாம் இல்லையே. அப்போ ஒருத்தர் நேரடியாக மோதிக்க கூடாதுங்கிறது நம்ம வைக்கிறோம், கீப் லெஃப்ட் அப்படின்னு வைக்கிறோம். அதுபோல் செல்ஃபோனை கையில் கொடுக்கும்போது இதில் எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது தெரியாமல் பயன்படுத்திட்டா நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கான அறிவை வந்து குழந்தைகள் சொல்கிறதுல எந்த விதமும் தவறு இல்லை. தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க பத்திரிகைக்காரங்களே பண்ணலாமே, நீங்க சொல்ற மேட்டர் அப்படியே போடலாமே, பத்திரிகை பேரை போட்டு போட்டா. அதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காரு. நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப நீங்க நான் வந்து சைனா போறேன், சைனா போய் இதே போன் தான் கையில் வச்சிருக்கேன். இதை போட்டு நான் ஆன் பண்ணேன்னா இந்தியாவில் நுழைகின்ற ஆபாசங்கள் சைனாக்குள் நுழையாது. அது எப்படி நுழையல? இது யார் தடுத்தாங்க? அரசு தடுத்திருக்கு. அந்த அரசாங்கம் இது போன்ற ஆபாசங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்திருக்கு. அப்ப இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வலிமைப்படுத்தியது மத்திய அரசாங்கம் தான். அவங்க தான் இதெல்லாம் வந்து சரி பண்ணி இது மாதிரி ஆபாசங்கள் தமிழ் இந்தியா நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கணும். இந்த அறிவு உள்ள வரலாம், ஆபாசம் உள்ள வராம தடுக்க வேண்டிய விஷயம் அவங்களோடது. அது வந்து அவர் மேலே குற்றச்சாட்டுறதுக்காக வைக்கக்கூட வக்கரத்தினோட உச்சமாகவும் ஒரு அவரை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிற குற்றச்சாட்டை தான் இருக்குது. இங்கே என்னென்னா இந்துத்துவம் வேறு, இந்து நம்பிக்கை வேறு. நான் ஒரு இந்துவாக இருக்கும்போது நான் என் கடவுளை நம்புவது வந்து ஒரு இந்துத்துவம் கிடையாது. ஒருத்தனை திணிக்கிறது தான் இந்து, நீங்கள் சொல்கிற இந்துத்துவாக இருக்கலாம். இங்கே இருக்கிற 140 கோடி பேரில் 100 பேர் இந்து, 100 கோடி பேர் இந்துக்களாக இருப்பாங்க. அவங்க தங்களுடைய கடவுளோட எப்படி போய் முறையிடுவாங்க? கடவுள் வந்து இங்கே பண்ணுறாரு எதுவுமே காமிக்கல. அவர் வந்து அவருக்கு இறை நம்பிக்கை போன்றவர் அவருடைய வேதனையை வந்து கடவுள்கிட்ட சொல்கிறாரு. இங்கே எல்லாருடைய வேதனை யார் அந்தந்த கடவுள்கிட்ட தான் சொல்கிறாங்க. நான் என் கடவுள்கிட்ட சொல்கிறேன், அவர் கடவுள்கிட்ட சொல்கிறாரு. அதனால் எந்த மதத்தையும் அவர் இதில் திணிக்கல. அது வந்து அவர் மேலே வந்து ஏதோ பழைய திரைப்படங்களில் அவர் கொஞ்சம் ஒரு சார்பு இருந்தது நான் கூட கவனித்து அவருக்கு சொல்லியிருக்கேன். கிறிஸ்தவர்கள் அந்த படத்துல கொஞ்சம் இருந்தது உண்மை.
நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், அதான் வந்து என் கடவுள் நல்லவர், என் கடவுள் வல்லவர் சொல்றது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குங்க. அடுத்த கடவுள் வந்து தாழ்மையானவர், அடுத்த மதம் தாழ்மையான சொல்ல யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அவர் சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் அதில் ரெஃபரன்ஸ் இருக்கு. மற்ற இப்போ வந்து முதல்ல நான் ஒரு இந்துவாக இருந்தால் என்னுடைய மதத்தை சீர்படுத்த வேண்டியதுதான் என்னுடைய வேலை. அடுத்த மதத்தில் குறைகளை சொல்ல வேண்டிய அந்த மதத்தை அவன் முதல்ல என் வீட்டை நான் சரி பண்ணணும். அடுத்த வீட்டில் இருக்கிறனோட குறையை சொல்லி என் வீடு சிறந்தது சொல்லிக்கூடாது. இரு கோடுகள் வரும், இந்த கோடில் வந்து என் கோடை நான் பெருசாக பண்ணோம் தவிர அந்த கோடை கம்மி பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்து இந்த படத்தில் அவர் எந்த மதத்தையும் புண்படுத்தலை, எந்த மதத்தையும் தாழ்வாக சொல்லலை, எந்த மதத்தையும் உயர்த்தி பிடிக்கல. பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை, அவனுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அவன் வந்து ஒரு கூத்தாடி கூத்து அவன் கலைஞனா அந்த சாமி கிட்ட தன் குறைகளை சொல்கிறான். அவ்வளோதான் நான் உணர்ந்தேன். அதில் வேற ஒன்றும் அதில் இருக்க மாதிரி தெரியல. இப்ப முன்னாடி வந்து நான் நினைச்சா நானே தான் வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க கருத்தை பரப்புறதுக்கு சோசியல் மீடியா இருக்கு. அப்போது இதே கருத்து முன்னாடி இருக்கும்போது அது முலையிலே செத்து போயிடும். இன்னைக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர் கொஞ்சம் பேர் அதில் இருப்பாங்க, அவங்களே வந்து சோசியல் மீடியா வச்சுட்டுருப்பாங்க. அதில் வந்து இப்போ வந்து ஒரு பரபரப்பாக வந்து இப்போ வந்து ஒரு பேட்டி இருக்குது, அது அதனுடைய ஹெட்லைனுக்கும் உள்ளக்கிற வாட்ஸ்அப்புக்கும் உள்ளக்கிற யூடியூபுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? திரைப்படத்தில் வந்து சொல்றதெல்லாம் வந்து எடிட் பண்றதுக்கு வந்து ஒரு சென்சார் இருக்கு. யூடியூப்ல நீங்க என்ன போட்டாலும் வந்து எடிட் பண்றது ஏதாவது சென்சார் இருக்கா? நீ எது ஒன்னாலும் போட்டுக்கலாம். அதனால வந்து நீங்க யூடியூப்ல பாருங்க, இப்போ ஒரு உண்மை இல்லாத ஒரு செய்தியை போட்டீங்கன்னா அது யார் போய் தடுக்கிறது? எது ஒன்றாலும் செய்தி நிறுவனங்கள் வேற யூடியூபர். நான் கூட நாளைக்கு தலைமுடி கொட்டாம உண்மை நீங்க படிக்கிறது அது மாதிரி இருக்கு, நான் படிக்கிறது போல இருக்கு. நான் திறந்தா இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இதில் வந்ததுல எதெல்லாம் உண்மை இருக்கு நீங்களான்னு பார்க்கலாம். அதனால இது வந்து என்னன்னா ஒரு பரபரப்பாக்குறதுக்கு நீங்க தலைப்புக்கும் உள்ளக்கிற செய்திக்கும் சம்பந்தம் இல்லாத செய்திகள் எவ்வளோ இருக்கு? இப்போ நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்த, பத்திரிகையாளோட சண்டை, ஆர்கே செல்வனுடைய சண்டை இன்னைக்கு ஒருத்தர் எட் போடுவார், அதுவா விஷயம்? உங்க கேள்வி நான் பதில் சொல்லியிருப்பேன். இது போல ஒரு பரபரப்புக்காக சிலது வந்திருக்கும், அதனால விஷயம் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை இதில் அவர் யாரையும் புண்படுத்தவில்லை. சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் காமிக்கிறப்போ ஒரு வில்லனாக காமிக்கணுங்கிறதுக்காக யாரையும் ஒருத்தர் காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமே தவிர, இதில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிற மூலம் பல ஆப்ஸுகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பெற்றோர்களாக உங்கள் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துங்க, உங்கள் குழந்தைங்களோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு இருக்க மாதிரி வச்சுங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்களோட உங்கள் உறவு முறை வச்சுக்குன்னு தான் சொல்கிறார் தவிர, நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லலை. பெண்கள் எங்கே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லலை. பெண்கள் போகணும், படிக்கணும், அதை பாதுகாப்பாக இருக்கணும் சொல்ல விடாது. அதுதான் நான் உணர்ந்தது. ஒரு திரைக்கலைஞனா ஒரு ரசிகனாக நான் உணர்ந்தது அதுதான்.